வட்டம் இல்லைனா சக்கரம். செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே, அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும். பின்ன யார்தா அந்த கிளி குஞ்சு? ஐயோ காட்டு பூனை! ஏன்ட அப்பா? எங்க அந்த கிளி குஞ்சு? எந்த கிளி குஞ்சு? நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு. அது காத்து கூட இருக்கு. ஓஹோ, அப்ப காத்து எங்க? வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா? உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது. சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை. பெரிய மரம் எனக்கு தெரியாதே, யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே. நீ அந்த மஞ்சள் கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க? நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை என்ன காப்பாத்துனாங்க. இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். காத்து அம்மா இங்க வா, இங்க வான்னு. அம்மா நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன். கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். என்ன திட்டாதீங்க அம்மா ப்ளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்க அம்மா, நான் வந்துடுறேன். அவளை விடு பூனையம்மா. வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா. அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண? கிளி குஞ்சி, காத்து அக்கா இவங்கதான் என்னோட அம்மா. காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம். செல்லம் போடு போடு, நல்ல தோப்புக்கரணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ? இன்னும் இங்க யாரும் இல்ல போல இருக்கே. ஆஹா, என்ன திடீர்னு எல்லாரும் வந்திருக்கீங்க? உன் தோட்டத்து கீரைகளை நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு என்ன, பாத்துட்டா போச்சு. ஆஹா, கீரைகள் எல்லாம் சூப்பரா வளர்ந்து நிக்குதே. நீ கலக்கிட்ட பூப்பி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் வளர்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், என்ன நீ இப்படி பண்ணிட்ட? இங்க வா,
பரவாயில்ல விடுங்க முயலம்மா, அவது சாப்பிடட்டும், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேனே. இருந்தாலும் இது சரியில்லைதான். இவங்க கிட்ட கேட்காம ஏன் இத பறிச்ச நீ? பெரிய தப்பு இது. நீங்க வா முயல்குட்டி, நான் உனக்கு கீரை பறிச்சு குடுக்கறேன். என்ன இது? உரிமையும் ரொம்ப திமிரா பேசுற. இது பூப்பியோட தோட்டம். இந்த கீரைகளை எல்லாம் பூப்பி தான் வளக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பெருசா பேச வந்துட்ட. சரிமா, உங்க யாருக்கும் தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அப்படியா? அப்படி என்ன விஷயம்? எங்க சொல்லுங்க பாக்கலாம். இந்த கீரை எல்லாம் யாரு நட்டது? அது எங்க பூப்பி தான். வேற யாரு? இல்ல, அது மழையில தானா வந்துச்சு. அப்ப ஒத்துக்கிட்டல்ல, கீரை எல்லாம் தானாதான் முளைச்சு வளருதுன்னு. அது வளர்றதுக்கு யாரு உரம் போட்டது? பூப்பி தான். சொல்லு. சாரி, அது போகட்டும். யாரு தண்ணி பாய்ச்சறது? அதுவும் பூப்பி தான். என்ன? இல்ல, ஆனா மழை தான் வந்துச்சு. மழை பெஞ்சா மட்டும் போதுமா? மண்ணு தண்ணிய உறிஞ்சிக்க வேண்டாமா? யார் அந்த மண்ணை பண்படுத்தினது? அதுவும் பூப்பி தான். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கீரையெல்லாம் அதுக்கு சொந்தமாகும்? நாங்க சாப்பிடுற உணவை ஜீரணிச்சு அத நல்ல உரமா மாத்தி வெளியேற்றுவோம். அந்த உரத்தால தாவரங்கள் நல்லா வளரும். இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குமே? அதாவது நானும் என்னோட கூட்டாளிகளோ இடைவிடாது உழைச்சு இந்த கீரைகளை எல்லாம் நல்லா வளர்த்திருக்கோம். அதனாலதான் சொல்றேன், யாரும் இந்த கீரைக்கு உரிமை கொண்டாடி இங்க வரக்கூடாது. நீங்க சொல்றது நியாயம்தான், ஆனா தோட்டம் பூப்பியோடது தானே? பூப்பியோடதா? அட பதறுகளே, மண்ணுல வேலை பாக்குறதாரு? அது விவசாயி. ஒத்துக்கிட்டியா? அப்ப எந்த நேரமும் மண்ணுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு தானே உரிமை அதிகம். அது மட்டும் இல்ல, மண் புழுக்களான எங்களுக்கு பூமியில இருக்கிற எல்லா இடமும் ஒண்ணுதான். எங்க மண் இருக்கோ அங்க எங்களுக்கு வேலை இருக்கும். நாங்க மண்ணுல எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டோம். மண் புழு அண்ணா, உங்க கூட வாக்குவாதம் செய்ய நான் தயாரா இல்ல. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். நான் இந்த கீரை எல்லாம் சாப்பிடறது இல்ல, அது வளரட்டும்னு அப்படியே விட்டது கூட அது சாப்பிடறவங்களுக்கு கொடுக்கலாமேன்றதுக்காக தான். ஆட குட்டி பயல, இதுல இருக்கிற இலைகள் எல்லாம் உதிர்ந்து அழுகி போனதுக்கு அப்புறம் தான் நானும் என்னோட கூட்டாளிகளும் அதை உணவா எடுத்துப்போம். ஆனா நீங்களும் உங்க நண்பர்களும் கொஞ்சம் பேர் தானே இருப்பீங்க? கொஞ்சம் பேரா? நல்லா காமெடி பண்ற குட்டி பயல. நாங்க 100,000 பேருக்கிட்ட இருக்கோம். அப்புறம் பையா, நான் இதை உங்ககிட்ட விவாதம் பண்றதுக்காக எல்லாம் சொல்லல. கீரைய கொடுக்க நான் தயாரா தான் இருக்கேன், ஆனா எனக்கு அதுக்கு தகுந்த கூலி கிடைக்கணும், அவ்வளவுதான். சரி, நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. கொஞ்சம் இனிப்பு, அது போதும். எங்களை மாதிரி மண் புழுக்களுக்கு இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதானே? அதை நான் குடுக்கறேன். ஆனா இவங்களுக்கு தேவையான கீரையை நீங்க குடுக்கணும். அதுக்கு என்ன, கொடுத்தா போச்சு. பூப்பி, தேனை கொண்டு வர நானும் உனக்கு உதவி செய்யறேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கு தேவையான செடிகளோட விதைகளை நீங்க எடுத்துட்டு வந்தாலே போதும். இனிப்ப கொண்டு வரக்கூடிய நண்பனை எனக்கு நல்லா தெரியும், தேனி. அது சரி, நான் முள்ளங்கி கீரையும் முட்டைக்கோசும் இங்க கொண்டு வரட்டுமா? நீங்க என்ன சொல்றீங்க? கொண்டு வா, கொண்டு வா. புதுசு புதுசா பயிர்களை விவசாயம் பண்றதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வா குட்டி பையா, வந்து இந்த கீரைகளை எல்லாம் இஷ்டம் போல கடிச்சு சாப்பிடு. யோசிக்காத, நான் சும்மா தமாசுக்கு தான் சொன்னேன். இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கலாமா?
எங்க போயிருந்தீங்க? சேட்டு எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும். ஓகே அப்பா, டாடா. டே, ரெண்டு பேரும் அப்பா சொன்னது கேட்டீங்கல்ல? ஓடிட்டாங்களா? இந்த ரெண்டு பேரோடையும் பெரிய தலைவலியா போச்சு. அம்மா, இந்த பானுவையும் பப்ளையும் கொஞ்சம் கூப்பிடுங்க அம்மா. வா வா, ஓடிடலாம். பப்ளோ அடைய கொடு, ரென்னோட கலர் பென்சில் இல்ல கொடுடா. அம்மா, ஷோ பானு, பப்ளோ ஓடி விழுந்துட போறீங்க. என்னால முடியல. புள்ள
பிள்ளைகளா, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இது என்னண்ணா? இது நாங்க இதில் தடுகி விழுந்துட்டோம். இது ஒரு உடஞ்ச வண்டி. இது ஊர் விட்டு ஓடி போன முயல்குமார் வச்சிருந்தது. இது சரி பண்ணா அந்த குரங்கன் மேஸ்திரி கிட்டதான் போனோம். அதோ அங்க பாருங்க, அவ இருக்கா. என்ன ஆச்சு? இந்த வண்டியை சரி பண்ணி தரீங்களா? இது ரொம்ப உடைஞ்சு போச்சு. இது எத்தனையோ தடவை ரிப்பேர் பண்ணிட்டனே. இது நீங்க விளையாடுறீங்க. நீங்க போய் சக்கரம் கொண்டுட்டு வாங்க, நான் சரி பண்ணி தரேன். சக்கரம் என்ன அந்த புரியல இல்லையா? வட்டமா ஒரு மரக்கட்டை. உங்களுக்கு என்ன கணக்கு புரியாதா? எங்க அப்பா கணக்குவாதியார். ஓஹோ, அப்புறம் ஏ வட்டம்னா தெரியல? இதுவரைக்கும் தெரியல, இனிமே தெரிஞ்சுக்குவோம். நிலாவு போல வட்டமான ஒன்னு தான் சக்கரம். இப்ப புரிஞ்சுதா? அப்போ நிலாங்கிறதும் சக்கரம் தானே? ஓ முட்டாளங்க. இதா வட்டம், இல்லனா சக்கரம். இது மாதிரி ஒரு மரக்கட்டை கிடைச்சா சக்கரம் செய்யலாம். இப்ப புரிஞ்சுதா? அதோ அங்கே மரக்கடை வச்சிருக்க வயசான ஒரு நாரியன் இருக்கா. இது போல ஒரு மரக்கடை ரெடி பண்ணி தருவான். போய் வாங்கி வாங்க. ஹாய், நல்லா இனிக்குது. வட்டம்னா? ஆமா, வண்டியில வைக்கணும். ஓ சக்கரமா, அந்த ஆசாரி சொன்னதா இருக்கும். ஆமா, என்ன அளவு? ஆஹா, விளையாட்டு வண்டிக்கு தானே. இது சரியா இருக்கும். ஏய் முட்டாள்களா, இதே உருட்டுக்கிட்டு போகணும். ஓடிக்கோ, ஓடி புடிச்சுக்கோ, ஓடிக்கோ. விளையாட ரெடி பண்ணியாச்சு, உருட்டிட்டு ஓடுங்க. இது என்ன வண்டி? இது ரொம்ப உடைஞ்சு போச்சு. இது சரி செய்யணும்னா சதுரமா ஒரு பலகை செஞ்சு உள்ள வைக்கணும். சதுரம்னா? ஆமா, சதுரம். இதா சதுரம், ஆனா பலகை இல்லையே. இதிலிருந்து நல்லதா ஒன்று எடுத்துக்கோங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சுல,
இனி ரெண்டு பேரும் போய் அம்மாவுக்கு காலம் பறிச்சிட்டு வாங்க. உடனே போயிட்டு வரோம். டேய் சீக்கிரமா வரணும், பாத்து போங்க, பத்திரமா வாங்க. நில்லுங்க நில்லுங்க, நானும் வரேன். வண்டிக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்கு.